நள்ளிரவில் வாயு கசிவு வெளியாகி மக்களை அச்சத்தில் ஆழ்த்திய கோரமண்டல் உரத் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவு. விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அறிக்கை பெற்ற பின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. குழாய் மூலம் வாயு வெளியாவதை கண்டறிந்தவுடன் குறைந்த நேரத்தில் அமோனியா அகற்றப்பட்டுவிட்டது. தற்போது நிலைமை சீராக உள்ளதாகவும் கோரமண்டல் தொழிற்சாலை சார்பில் விளக்கம். எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலைக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வருகை. வாயு கசிவு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் ஆய்வு. வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடம் ஆறுதல். ரசாயன கசிவு ஏற்படுத்திய கோரமண்டல் தொழிற்சாலையை முற்றுகையிட்ட மீனவ கிராம மக்கள் ஏராளமானோர் திரண்டதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. எண்ணூர் தாழங்குப்பம் சாலையை மறித்து கிராம மக்கள் போராட்டம். கோரமண்டல் தொழிற்சாலையில் இருந்து வாயு கசிவு வெளியானதை கண்டித்து மறியல். சென்னை எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவம் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை. கோரமண்டல் நிறுவனம் முழுக்க முழுக்க பொய்யான அறிக்கை அளித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சென்னையை சுற்றியுள்ள அனைத்து ஆலைகளிலும் பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ள வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு சொந்தமான பாய்லர் டேங்கர் வெடித்து விபத்து. பயங்கர சத்தத்துடன் வெடித்த பாய்லரில் இருந்து வெளியான தீப்பிழம்பை அணைக்கும் பணி தீவிரம். தண்டையார்பேட்டையில் பாய்லர் வெடித்ததில் பெருமாள் என்ற தொழிலாளர் சம்பவ இடத்திலேயே பலி. மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தண்டையார்பேட்டையில் பாய்லர் வெடித்ததில் தொழிலாளர் பெருமாள் பலியானதை கேட்டு குடும்பத்தினர் கதறல். இறப்புச் செய்தியை ஏற்க முடியாமல் அழுது புரண்ட மனைவி. தமிழகத்தில் JN1 உருமாறிய கொரோனா பாதிக்கப்பட்ட நால்வரும் 4 வெவ்வேறு நகரங்களைச் சேர்ந்தவர்கள். திருச்சி, திருவள்ளூர், கோவை, மதுரையைச் சேர்ந்தவர்களுக்கு சிகிச்சை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பல்வேறு திட்டப்பணிகள் தொடங்கி வைப்பு. கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அரசின் மெத்தன போக்கால் எண்ணூரில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அப்பவே நம்முடைய மாசுபட்டுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம். இந்த அரசுடைய மெத்தனை போக்கின் காரணமாக அதை சரியான முறையிலே செயல்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பென்ஷன் தொகை கேட்ட கைம்பெண்ணிடம் நக்களாக பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள்.
சேலம் மாவட்டம் சிவதாபுரம் பகுதியில் நடைபெற்ற முகாமிலிருந்து வெளியேறிய கைம்பெண். திருச்செந்தூர் அருகே வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய சென்ற போது கனிமொழி எம்பியிடம் உதவி கேட்ட சிறுமி. சிறுமியின் பார்வை குறைபாட்டை போக்க சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வதாக உறுதி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் படுகரின மக்களுடன் நடனமாடி அசத்திய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடியதால் படுகரின மக்கள் மகிழ்ச்சி. குடியுரிமை திருத்த சட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என மத்திய அமைச்சர் அமித்ஷா சூளுரை. மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் வாகன சோதனையின் போது பிடிப்பட்ட 6000 மதுபான பாட்டில்கள். சுமார் 800,000 மதிப்புள்ள மதுபான பாட்டில்களை ரோலர் ஏற்றி அளித்த போலீசார். அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவில் மம்தா பானர்ஜி பங்கேற்க மாட்டார் என தகவல். புறக்கணிப்பிற்கான காரணங்கள் குறித்து விரைவில் தகவல் வெளியாக வாய்ப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.